கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் புதைந்திருக்கக்கூடிய உடல்களை தேடும் பணி என்பது இந்திய ராணுவம் அதே போல தேசிய பேரிட மீட்பு பணியினர் 6வது நாளாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சூறல்மலையில் ராணுவத்தினர் அமைத்த தக்காளம் பாலம் அதற்கு அருகிலேயே இந்திய ராணுவத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த லைஃப் ரெஸ்கியூ ரேடார் என்கின்ற கருவி தற்பொழுது இந்த இடத்துல தேடுதலுக்காக பயன்படுத்த இருக்கிறது. அதாவது மும்பையிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த லைஃப் ரெஸ்கியூ ரேடார் என்கின்ற கருவியானது அந்த கரையோர பகுதிகளில் எந்த இடத்துல மண்ணில் எந்த இடத்துல உடல் புதைந்திருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக மும்பையிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நியூஸ் தமிழ் செய்திக்கு பேட்டியளித்த ராணுவ அதிகாரி ஒருவர் இந்த ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். மும்பையிலிருந்து இதற்காக பிரத்யேகமாக லைஃப் ரெஸ்கியூ ரேடார் என்கின்ற கருவி இந்த மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிப்பதற்காக கொண்டு வரப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினத்தில் சூழல்மலை அந்த பகுதியில் மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த லைஃப் ரெஸ்கியூ ரேடார் என்கின்ற கருவியை இந்திய ராணுவ படையினர் பயன்படுத்த இருக்கின்றனர். குறிப்பாக முண்டகையில் தெர்மல் ஸ்கேன் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டறியும் பணி என்பது நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலை தற்பொழுது சூறல்மலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த லைஃப் ரெஸ்கியூ ரேடார் என்கின்ற அந்த ஒரு கருவியை பயன்படுத்தி மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டறியக்கூடிய பணிகளை இந்திய ராணுவ படையினர் அந்த பணியை மேற்கொள்ள இருக்கின்றனர். இது மும்பையிலிருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக மண்ணில் இருந்து இது வந்து அந்த கரையோரம் பகுதிகளில் ட்ரோன் போல வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருவி என்பது கரையோரம் பகுதிகளில் பறந்து சென்று அதாவது பாறை இடுக்கிலும் யாராவது அந்த பாறைக்கு கீழேயும் ஏதாவது உடல்கள் இருக்கிறதா என்பதையும் இது கணக்கீடு செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் தற்பொழுது காலை முண்டக்கைக்கு சென்ற பொழுது அங்கு தன்னார்வலர் ஒரு மீட்பு பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர் ஒருவர் நம்மிடையே பேசியிருந்தார். இந்த முண்டகையிலிருந்து சூறல்மலை அந்த கரையோரம் பகுதிகளில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட உடல்கள் இன்னமும் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் சூழல்மலையிலிருந்து அந்த முண்டகை கிராமத்திற்கு அந்த கரையோரம் பகுதிகளில் இருக்க கூடிய அந்த பகுதிகளில் ஏதாவது பாறைக்கு அடியில் அல்லது மண்ணுக்கு அடியில் ஏதாவது உடல்கள் புதைந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக மும்பையில் இருந்து லைஃப் ரெஸ்கியூ ரேடார் என்கின்ற கருவி தற்பொழுது சூறல்மலையில் பறக்கவிட தயாராக இருக்கிறது. நம்மிடையே தற்பொழுது தன்னார்வலர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் அதனால அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் புஞ்சிர் மட்டும் தான் அதுக்கு பேர், அங்கே போயாச்சு. அப்புறம் இனியும் ஒரு 200 டெட் பாடிஸ் கிடக்க வேணும். அது நம்ம சங்கதப்படுற இடம் வந்துட்டு இந்த இடம் தான் இருக்குது. இன்றைக்கு மார்னிங்கில் இப்போ ஒரு டெட் பாடி கிடச்சாச்சு அந்த பிரிட்ஜுக்கு கீழே. அப்புறம் பாடி கிடச்சாலும் ஐடென்டிஃபை பண்ணது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஆனால் அதுவும் அந்த அவங்க ஷேப் எல்லாமே மாறி இருக்கும். நேற்று வந்துட்டு ஒரு பாடி கிடச்சாச்சு, அதுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப பிரச்சனை. அவங்க ஃபேஸ் ஷேப்போட எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அவ்வளோவும் இது ஷேப் எல்லாமே மாறி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இதுவரைக்கும் ஒரு டெட் பாடி மட்டும்தான் கிடச்சாச்சு. அப்புறம் இனி டெட் பாடிஸு கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஒரு 300ஓம் வீடு இங்கே இருந்தது, இந்த மேகலையில் இருந்தது 300ஓம் வீடு எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒன்று ஒரு வீடும் இல்லை. இனி நிறைய பாடி மண்ணின் அடியில் இருக்குது, ஏதோ செய்ய முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.